நாராயண்பிட்டி பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளோடு பிலிப்பைன்ஸ் நாட்டு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சுங்கப் பிரிவின் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரோடு இணைந்து முன்னெடுத்த சோதனையின் போது 2 கிலோவுக்கும் அதிகமான கொக்கைன் போதைப் பொருளோடு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரிடம் இருந்து போதைப் பொருளை கொள்முதல் செய்வதற்காக வருகை தந்திருந்த நபர் ஒருவரும் 7 லட்சம் ரூபாய் பணத்தை கைது செய்யப்பட்டுள்ளார். கிரலப்பனை பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டில் இருக்கும் ஒரு முக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரரின் அறிவுறுத்தலின் பெயரில் போதைப் பொருளை கொள்வனவு செய்வதற்காக அவர் குறித்த விடுதிக்கு சென்றுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.